ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாச அகாடமிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். இன்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கல்லூரி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்திருக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காலேஜுடைய ஹிஸ்ட்ரி, நோட்டபிள் அலுமினிஸ், இந்த காலேஜ் எந்தெந்த கம்பெனிஸோட MOU சைன் பண்ணியிருக்கு, இன்குபேஷன் ஃபவுண்டேஷனுடைய ஒர்க் என்ன, ரிசர்ச் சென்டரில் என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, லைப்ரரி அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து 2022 இந்த காலேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க, டாப் ரெக்ரூட்டர்ஸ் யார், ரேங்கிங், இந்த கல்லூரியோட ரேங்கிங் என்ன, கட் ஆஃப் ரேஞ்ச் அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் என்ன, இப்படி அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் மேடம், மற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார். சார், SSN இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜ் வந்து எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார், யாரால ஆரம்பிக்கப்பட்டது, இந்த காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும், இந்த காலேஜை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்காண்டி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. SSN அப்படின்னு நம்ம சுருக்கமாகவும் செலவாகவும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து 1996 ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியாக தொடங்கப்பட்டது. இது தொடங்கி வச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே மிக முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவரான திரு சிவ் நாடார் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அசல் டெக்னாலஜிஸோட ஃபவுண்டரும் கூட, சரிங்களா. இது வந்து முதல்ல 1996 ஸ்டார்ட் பண்ணும்போது துறைப்பாக்கத்தில் வந்து ஒரு டெம்பரவரி இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1998 இப்போ இருக்கக்கூடிய காலவாக்கம், இதில் வந்து 230 ஏக்கர் கேம்பஸில் ரொம்பவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட 230 ஏக்கரில் இப்போ வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, சரிங்களா. ஓகே சார். சார், இந்த காலேஜுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. ராஜீவ் காந்தி சாலை, அதாவது OMR ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது காலவாக்கம். பின்கோடு நம்பர் பார்த்தீங்கன்னா Chennai 6603110, சரிங்களா. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், காலேஜுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 044, இது கோட் நம்பர், 2746 9700, இது வந்து அவங்களுடைய காலேஜ் காண்டாக்ட் நம்பர். நீங்கள் என்ன டவுட்னாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகே சார். சார், இங்கே உள்ள அலுமினிஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சார், இங்கே உள்ள அலுமினிஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்ல போகிறது வந்து கார்த்திகேயன், திரு கார்த்திகேயன் அவர்கள். இவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூப்பர் கிரிக்கெட்டர், அவரும் இந்த கல்லூரியோட ஒரு நோட்டபிள் அலுமினி தான். அதுக்கப்புறம் ரவீந்தர் ஹென்ரி, சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஜாம்போர்ட் ஃபோட்டானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், புனே, இதோடைய சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்காங்க. பேனட் கார்டன், அவங்க வந்து நேஷனல் கார்பரேட் டெலிவரி ஹெட்டாக IFBI ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் குமார், வைஸ் பிரசிடென்ட், பார்த்தன் நியூயார்க், நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி குருமூர்த்தி, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டெக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு ஒன்று சென்னையில் இருக்குது, அதுவே வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மநாபன் பாலகிருஷ்ணன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லசாதா குரூப் கோலாலம்பூர், அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் பாண்டியன், டைரக்டர் ஆஃப் ஆர்கிடெக்ட் எஸ்யூரன்ஸ் USA, யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய நிறுவனமான எஸ்யூரன்ஸ் இன்சூரன்ஸ் நிறுவனம், அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் ராமச்சந்திரன், டெக்னிக்கல் டைரக்டராக ப்ளூ ஸ்கை ஸ்டுடியோஸ், அதாவது USA சார்ந்த நியூயார்க்கில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ப்ளூ ஸ்கை ஸ்டுடியோஸோட டெக்னிக்கல் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. அருண் பிரகாஷ், இவங்க வந்து அக்ரோ பை சொல்யூஷன்ஸ் ஆஸ்திரேலியாவில் ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து மிகப்பெரிய ஹிட் அடித்த லவ் டுடே படத்துடைய டைரக்டரான பிரதீப் ரங்கநாதம் இந்த கல்லூரியோட ஒரு அலுமினி தான் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், சரிங்களா. எக்ஸலன்ட் சார். சார், இந்த காலேஜ் வந்து எந்தெந்த நிறுவனங்களோட MOU சைன் பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக. அதாவது ஏன் இந்த விஷயங்களை நம்ம வந்து இன்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கல்லூரி, முக்கியமாக இன்ஜினியரிங் கல்லூரி வந்து வெறும் எஜுகேஷனை மட்டும் ப்ரொவைட் பண்ணால் பார்த்தாது, அந்த மாணவர்களுக்கு தேவையான எக்ஸ்போசரும் ப்ரொவைட் பண்ணும். அதற்காக தான் அந்த கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய SSN வந்து பார்த்திங்க அப்படின்னா CBRI என சொல்லக்கூடிய சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரூர்க்கி, அந்த நிறுவனத்தோடு வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் LNT நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான், அங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் CMTI என சொல்லக்கூடிய சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் பெங்களூர், அங்கே வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் BAI அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா,
அங்கேயும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ் ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் ப்ரைவேட் லிமிடெட் அங்கேயும் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. மகேந்திரா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இங்கேயும் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம சொல்லுறது எல்லாமே வந்து ரொம்ப மிக முக்கியமான கம்பெனிஸ் தான். ஸோ அது கூட எல்லாமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஓகே சார். சார், இந்த எஸ்எஸ்என் காலேஜில் இயங்கக்கூடிய இன்குபேஷன் ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் இந்த ஃபெசிலிட்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஆராய்ச்சிலையோ இல்லைனா புதுமையான தொழிலையோ ஈடுபடும்போது அதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை, அதாவது முதல் ஒரு வருஷமோ ஆறு மாதமோ வந்து அந்த கம்பெனியை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைன்றது வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்கு சப்போர்ட் மீதம் தான் இன்குபேஷன் சென்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வந்து இன்குபேஷன் சப்போர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக. இது மூலமாக வந்து நிறைய லேப் ரிசோர்ஸஸ் கிடைக்குது, ஆஃபீஸ் ஸ்பேசஸ் கிடைக்குது மாணவர்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது, ப்ரோட்டோடைப்பிங் லேப் ஃபார் ஃபேப்ரிகேஷன் கிடைக்குது, ஷேர்டு ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு செலவாகும்னு உங்களுக்கு தெரியும். அதுவே நீங்கள் இன்குபேஷன் சென்டர் மூலமாக வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃபீஸ் கூட, ஒரு ஆஃபீஸ்க்கு ஸ்பேஸ் கூட நீங்கள் வந்து இந்த இது மூலமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னே தனியாக எஸ்எஸ்என் ஐ ஃபவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஃபண்டிங் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு கிளை நிறுவனம் வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் வந்து இதுக்குரிய ஃபவுண்டிங் கிடைக்குது. அதுபோக கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய கிராண்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா, அதேமாதிரி மென்டாரிங்கும் பண்ணுறாங்க. நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல் மென்டாரிங் சப்போர்ட் வந்து இந்த மாணவர்களுக்கு கிடைக்குது. அதேமாதிரி லீகல் சப்போர்ட்டான சிஏ, சிஎஸ், ஐபி, ஹச்ஆர், ஸோ இந்த மாதிரியான லீகல் அப்ளோ சப்போர்ட்டும் வந்து இந்த கல்லூரி மூலமாக கிடைக்குது. சரிங்களா, ஸோ இது நிறைய ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக புது புது தொழிலதிபர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்ற இந்த கல்லூரியுடைய முயற்சிக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா, ஓகே சார். சிவார் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் வாட்டர் ரிசர்ச் அப்படின்றது தான் சிவாருடைய முழுமையான பேர். இது வந்து 2021 ஆண்டு இந்த கல்லூரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச், ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங், ஆர்கனைசிங் ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ், ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட், அதாவது எஃப்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் நிறைய பப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமே வாட்டர் ரிசர்ச்சில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இவங்க நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்றது தான் நல்ல விஷயம். சரியா, ஓகே சார். சார், வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜ் நிறைய இருக்குது? அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டேன். ஸோ அட்டாமிக் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இங்கே இருக்குது, டபுள் பீம் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இங்கே வச்சுருக்காங்க, ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் க்ரோமட்டோகிராஃபி வச்சுருக்காங்க ஹெச்பிஎல்சி, அதுக்கப்புறம் சிஓடி, பிஓடி, டிஓ அனலைசர் இருக்குது, நைட்ரஜன் ஃபாஸ்பேட், ஆல் மெட்டல்ஸ், இண்டிவிஜுவல் காம்போசிஷன் ஆஃப் அயன்ஸ், இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோ கெமிக்கல் ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மல்டி சேனல் எலக்ட்ரோ கெமிக்கல் ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, பைனாகுலர் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இருக்குது, டிஓசி அனலைசர் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கான டிசிஎஸ், டிடிஎஸ், பிஹெச்இசி, இந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. சரிங்களா, இந்த சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே சார். சார், எஸ்எஸ்என் காலேஜில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கொஞ்சம் சொல்லலாம். கண்டிப்பாக, இங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் எஞ்ச் டெக்னாலஜியோடு வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நேஷனல் லெவலில் என்னென்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம் இந்த ரிசர்ச் ஓரியன்டாக, அந்த ப்ரோக்ராமில் எல்லாமே வந்து மாணவர்கள் கலந்து கொள்ளும் போதிலும் அட்லீஸ்ட் அந்த ப்ரோக்ராம்ஸை தெரிஞ்சுக்கிற அளவுக்குலையும் வந்து இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து ரிசர்ச்சில் வந்து நிறைய சிம்போசியம் க்ரியேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி குளோபல் இன்டகிரேஷன் அண்ட் நெட்ஒர்க்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ பல இடங்களில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து ஒரே இடத்துல கலந்துக்கிற மாதிரி, இல்லை வெபினார் மூலமாக கலந்துக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இவங்க முக்கியமாக ரிசர்ச் பண்ணக்கூடிய ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி, சோலார் ஃபோட்டோவோல்டிக்ஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ், இதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மாடலிங் அண்ட் சிமுலேஷன்ஸில் வந்து நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரிசர்ச்சும் வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க. சரியா, ஓகே சார். சார், இந்த காலேஜில் இருக்கக்கூடிய லைப்ரரி பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, லைப்ரரி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பெரிய லைப்ரரிங்க, 2,615 மீட்டர் ஸ்கொயரில் வந்து இருக்குது. ஒரே நேரத்தில் 200 மாணவர்கள் வந்து அட் அடத்தில் வந்து உட்காந்து படிக்கலாம். ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் ஒர்க்கிங் டேஸில் வந்து 8 AM to 8:30 PM இருக்குது, அதே ஹாலிடேல பார்த்தீங்கன்னா 8 AM to 3:40 வரைக்கும் இருக்குது. சரியா, நேஷனல் ஜேர்னல்ஸ் அதாவது இந்தியன் ஜேர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வெர்ஷனில் 209 வாங்குறாங்க,
இன்டர்நேஷ்னல் ஜர்னல் பொறுத்த வரைக்கும் 63 ஜர்னல் வாங்குறாங்க. 35,741 டைட்டில்ஸில் வந்து இங்கே வந்து புக்ஸ் இருக்கு. அதே மாதிரி 181,196 வால்யூம்ஸில் வந்து இந்த புக்ஸ் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் கோகா யூஸ் பண்ணுறாங்க. நெட்ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் டெல்நெட், மேலிப்நெட், அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் பிஎஸ்சி இந்த நெட்ஒர்க்ஸ் வந்து இவங்களுடைய லைப்ரரிக்கு பயன்படுத்துகிறாங்க சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையான ரூம் ஃபெசிலிட்டி வந்து இங்கே கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிச்சனாக இருக்கட்டும், டைனிங் ஹால்ஸாக இருக்கட்டும், ரீடிங் ரூம்ஸ், டிவி அண்ட் டெலிஃபோன் ரூம்ஸ் இந்த மாதிரி தனித்தனியான ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஃபுல்லி வந்து ஒய்ஃபை எனபிள்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்படி சொல்லிட்டே போகிறேன். அந்தளவுக்கு வந்து ஹாஸ்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுட்டு வந்து எஸ்பெஷலி ரொம்ப நிறையா கசின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மாணவர்கள் சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இசிஇ இருக்குது, சிஎஸ்சி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்குறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து யூஜி கோர்சஸ்லாம் ரொம்ப முக்கியமான கோர்சஸ் சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய அதாவது அதர் தேன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்காலர்ஷிப் போக மெரிட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுக்குறாங்க. மெரிக்கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது, வெய்வர் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, வாக் இன் வாக் அவுட் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்னு அழையக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஃபார் பொட்டன்ஷியல் அண்டர் கிராஜுவேட் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஒரு இது கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு தனியாக ஸ்காலர்ஷிப் இருக்குது சரியா. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் சார், இந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் சார்? இந்த காலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளேஸ்மெண்ட் வந்து டாப் நாச்சில் இருக்குது. நம்ம 2022 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் ரிசீவ்டு வந்து 1315 மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய மாணவர்கள் 77 பேர் இருக்காங்க. அதே 10 லட்சம் ரூபாய் அந்த வருஷத்துக்கு சொல்கிறேன், 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வாங்கக்கூடிய மாணவர்கள் 315 மாணவர்கள் இருக்காங்க சரியா. ஹையஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 1.17 crore வந்து ஹையஸ்ட் ஆஃபரில் கிடச்சிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 84.24 lakhs வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜ் சேலரி வந்து டாப் 10% வந்து பார்த்தீங்கன்னா 29.52 lakhs பெர் ஆனம். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட நியர்லி 2.5 lakhs வருது இல்லையா ஒரு மாதத்துக்கு. அதே வந்து ஃபஸ்ட்டு 25% இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 20.05 lakhs வந்து பெர் ஆனம் கிடைக்குது சரிங்களா. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம பெருசாக கவலைப்பட தேவையே இல்லை சரியா. சார் பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் வந்து வராங்க சார்? நிறைய கம்பெனிஸ் வருது. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிஸ்னு பார்த்தோம்னா டாட்வொர்க்ஸ், ஃப்ராக்டல், அமேசான், இந்த இன்ஃபோசிஸ் வராங்க, டாட்டா வராங்க, போஸ்க், சிட்டி, டிவிஎஸ் வராங்க, கோகினிடாஸ் வராங்க, ஸோ ஃபோர் வர்றாங்க. இந்த மாதிரி பெரிய அதாவது உலக லெவலில் இருக்கக்கூடிய HDFC பேங்க்லேருந்து வராங்க. ஸோ மிச்சத்தெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்லைட்லேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உலக லெவலில் சிறந்த கம்பெனிஸ்லாம் இங்கே வர்றாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜோட ரேங்கிங் பற்றி சொல்லுங்கள் சார். என்ஆர்எஃப் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2022 கணக்குப்படி 48th இடத்துல இருக்காங்க. அதே அண்ணா யூனிவர்சிட்டியுடைய காலேஜ் ரேங்கிங் பேஸ்ட் ஆன் பெர்செப்ஷனில் 4th இடத்துல இருக்காங்க சரியா. ஓகே சார். இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு கட் ஆஃப் மார்க் இதை பற்றி சொல்லுங்கள் சார். கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1315 1315 இதுதான் வந்து இதோடைய கவுன்சிலிங் கோட். கடந்த 6 வருடங்களாக இந்த கல்லூரியில் சிஎஸ்சி எடுத்திருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரி மாணவர்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் அதாவது குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 mark ஆரம்பித்து 197.5 இந்த மார்க் வரைக்கும் வந்து கட் ஆஃப் வந்து வேரி ஆகிட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 193 கீழே வந்து யாருக்கும் கட் ஆஃப் கிடைக்க யாருக்கும் சிஎஸ்சி கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. இதில் வந்து பிசி மாணவர்களுக்கும் எம்பிசி மாணவர்களுக்கும் எஸ்சி மாணவர்களுக்கும் எஸ்சிஏ மாணவர்களுக்கும் எஸ்டி மாணவர்களுக்கும் இன்னும் கட் ஆஃப் குறையுன்றதை ஞாபகம் சரியா. ஸோ ஆவரேஜாக லாஸ்ட் 6 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 195.50 வந்து ஆவரேஜ் கட் ஆஃபாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா. அடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.